கேமராக்களை பதிவான கோஸ்ட்ல இருந்து ஸ்பிரிட் வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஆனா நான் இப்ப சொல்ல படுத்த நீங்க யோசிச்சு கூட பாத்துக்க மாட்டீங்க. என்னன்னா வெள்ள கலர்ல ஒரு உருவம் போனதுன்னா அதை நம்ம ஸ்பிரிட்னு சொல்லுவோம். இதே அது பெண் மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம கோஸ்ட்னு சொல்லுவோம். ஆனா பிளாக் கலர்ல ஒரு ஷேடோ போனதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேமராக்களை பதிவான 10 மனிதர்களை தாக்கிய பிளாக் ஷேடோ கூட தான் இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விக்டிம் ஐடி ஆபீசர். நீங்க பாக்கற இந்த வீடியோல ஒரு ஐடி ஆபீசர் கேண்டீன்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி அவர் ஆபீஸ்க்கு நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவர் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பிளாக் ஷேடோ இவரை எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணதுன்னு நீங்களே பாருங்க. இந்த விடியில பாதிக்கப்பட்ட இந்த ஐடி ஆபீசர் இவரோட பிரைவசிக்காக இவரோட நேம்ல இருந்து எந்த இடத்துல எடுக்கப்பட்டதுன்னு வரைக்கும் இன்டர்நெட்ல மென்ஷன் பண்ண வேணாம்னு இவரு சொன்னதா சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் ஐடி ஆபீசர்னு மட்டும் இந்த விடியில கிளியரா சொல்லியிருக்காங்க. நம்ம ரெண்டாவது பக்கப்படுத்து ஃபியர்டு ஸ்மால் பாய். நீங்க பாக்குற இந்த விடியில ஒரு சின்ன பையன் அங்க இருந்து நடந்து போய் அங்க கீழே கிடக்குற ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக போறான். இந்த பையன் எடுக்கிறத பார்த்தா ஒரு மரக்கட்டை மாதிரி தான் இருக்கு. இந்த மரக்கட்டையை எடுக்கிற நேரத்துல அதே இடத்துல தூரமா ஏதோ ஒன்ன பார்த்துட்டு பயங்கர ஃபாஸ்டா கத்திக்கிட்டே ஓடுறான். இந்த பையன் பயப்படுற அளவுக்கு அந்த இடத்துல என்ன பார்த்தானே இந்த விடிவ ஸ்லோ மோஷன்ல வச்சு ஜூம் பண்ணி பார்த்ததுல பாக்கிறதுக்கு என்னன்னே தெரியாத ஏதோ ஒன்னு நகர்றது இந்த விடியில கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்ம மூணாவதா பார்க்கப்படுது பிளாக் ஷேடோ ஸ்லைட்டிங்ஸ். நீங்க பாக்குற இந்த வீடியோல ஒரு உமன் கையில செல்போனை பாத்துக்கிட்டே அந்த படிக்கட்டுல இறங்கி நடந்து வராங்க. இவங்க பிளாக் கலர்ல ஒரு ஷேடோ ஒன்ன பார்த்துட்டு அதே இடத்துல நின்னுறாங்க. அந்த பிளாக் ஷேடோ பயங்கர ஃபாஸ்டா மூவ் ஆயிருக்கு. இந்த உமன் அந்த பிளாக் கலர் ஷேடோ போறத பாத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பிளாக் ஷேடோ இவங்கள நோக்கி வந்ததோ என்னமோ தெரியல இந்த உமன் வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. நம்ம நாலாவதா பார்க்கப்படுது பிளாக் ஷேடோ அட்டாக். நீங்க பாக்குற இந்த வீடியோ யாரோ ஒருத்தவங்களோட வீட்டுல இருந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்டான வீடியோ தான் இது. இந்த வீடியோல அந்த வீட்டு ஓனர் வெளியில போயிட்டு திரும்ப தன்னோட வீட்டுக்கு வந்து தன்னுடைய கோட்டை கழட்டி வச்சுட்டு ஒரு ரூம் குள்ள போறாரு. அந்த ரூம் குள்ள போனவர் வாட்டர் பாட்டில்ல தண்ணியை குடிச்சுக்கிட்டே திரும்ப வெளியில வராரு. அந்த நேரத்துல எங்க இருந்து வந்துன்னு தெரியல ஒரு பிளாக் கலர் ஷேடோ இவரை பயங்கரமா தாக்கி அந்த இடத்துல தூக்கிக்கிட்டு இன்னொரு ரூம்ல கொண்டுகிட்டு போகுது. இந்த வீடியோ எந்த இடத்துல எடுக்கப்பட்டதுன்னு தெரியல. ஆனா இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆன டேட் அதோட டைம் இந்த வீடியோல மென்ஷன் ஆயிருக்கு. நம்ம அஞ்சாவது பார்க்கப்படுது பிளாக் ஷேடோ இன்ஃபில்ட்ரேஷன். இந்த வீடியோல அந்த இடத்துல நடந்து வர இந்த நபரை நல்லா நோட் பண்ணுங்க. இந்த நபருக்குள்ள இருந்து ஒரு பிளாக் ஷேடோ வெளியில வந்து பக்கத்துல போன ஒரு நபருக்குள்ள நுழையுது. அதை நீங்களே பாருங்க. இவரோட பாடி லாங்குவேஜ இப்ப நோட் பண்ணுங்க. இந்த பிளாக் ஷேடோ இவரோட உடம்பிலிருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இவரோட பாடி லாங்குவேஜ நோட் பண்ணுங்க. இந்த பிளாக் ஷேடோ இவரோட உடம்புல நுழைஞ்சதுக்கு அப்புறம் இவரோட பாடி லாங்குவேஜையும் நோட் பண்ணுங்க. நம்ம ஆராதா பார்க்கப்படுத்து வாக்கிங் பிளாக் ஷேடோ. நீங்க பாக்குற இந்த வீடியோ காலையில 8 மணிக்கு எடுக்கப்பட்டதா இந்த வீடியோல மென்ஷன் ஆயிருக்கு. இந்த வீடியோல பாக்குறதுக்கு மனிதன் மாதிரியே ரெண்டு காலோட நடந்து போற ஒரு பிளாக் ஷேடோ இந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா இந்த பிளாக் ஷேடோ போகிறது அங்க இருக்கிறவங்க யாரு கண்ணுக்குமே தெரியல. கடைசியா ஒரு பொண்ணுதான் அந்த இடத்துல ஏதோ ஒன்னு போனதா ஃபீல் பண்ணி திரும்பி பாத்துருக்கு. நம்ம ஏழாவதா பார்க்கப்படுத்து மிஸ்டீரியஸ் ஈவெண்ட். நீங்க பாக்குற இந்த வீடியோ ஒரு ஹாஸ்பிடல்ல இருந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்டான வீடியோ தான் இது. இந்த வீடியோல அந்த பேஷண்டோட உடம்புல இருந்து ஒரு பிளாக் ஷேடோ வெளியில வந்து மேல போயிருக்கு. இந்த வீடியோ பாக்குறப்ப ஒரு மனிதனோட ஆவி உடம்புல இருந்து வெளியில வரா மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை ஆவிக்கும் பிளாக் ஷேடோவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம எட்டாவதா பார்க்கப்படுத்து கிரீப்பி பிளாக் ஷேடோ. நீங்க பாக்குற இந்த வீடியோல ஒரு செக்யூரிட்டி அங்கே இங்கே நடந்து போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டியோட உடம்புக்குள்ள ஒரு பிளாக் ஷேடோ நுழையுது. அதை நீங்களே பாருங்க.
நம்ம நைன்த்தா பார்க்கப்படுத்து மிஸ்டீரியஸ் ஷேடோ. நீங்க பாக்குற இதுபடியில ஒருத்தர் நடந்து போறாரு. அவரோட நிழல் அங்க இருந்த சுவர்ல நல்லாவே தெரியுது. கொஞ்ச நேரத்திலேயே இவரோட நிழல்ல இருந்து இன்னொரு நிழல் பிரிஞ்சு இவருக்கும் பின்னாடியே போகுது. பிரிஞ்ச இந்த நிழல் இவரோட நிழல் எங்கிறதும் இந்த வெளியில நல்லாவே தெரியுது. அப்படின்னா இந்த நிழல் யாரோடதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது யாருக்குமே தெரியாது. நம்ம பத்தாவது மற்ற கடைசியை பார்க்கப்படுத்து பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ். நீங்க பாக்குற இந்த வீடியோ ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல்ல எடுக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல அடிக்கடி ஏதோ வித்தியாசமா நடக்கிற மாதிரியும் இவங்களை தவிர வேற யாரோ ரூம்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணவங்க அடிக்கடி மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதனாலயே ஹாஸ்டல்ல இருக்கிற ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்றாங்க. ஆனா இது எந்த இடத்துல எடுக்கப்பட்டது, ஹாஸ்டல் நேம், இந்த வீடியோல இருக்கிற இந்த பையன் யாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த வீடியோல ரெக்கார்ட் ஆனதை பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த வீடியோல அந்த பையன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சடனா எந்திரிச்சு போர்வையை இழுத்து போத்திக்கிறான். அந்த நேரத்துல இந்த பையனுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பையனை பார்த்துட்டு தொட்டு பாக்குறான், யாரோ இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. உடனே போர்வியை வேகமா இழுத்து பாக்குறான். ஆனா அது உள்ள யாருமே இல்ல. இந்த வீடியோ இன்டர்நெட்ல இன்றைய வரைக்கும் மர்மமான முறையில தான் இருக்கு. ஓகே வெஸ் இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம பார்த்த இந்த வீடியோ மூலமா பிளாக் ஷேடோனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரையும் பாய்.